हेलो स्टूडेंट्स, आई एम रमणन। इन द वीडियो ले सीबीएसई क्लास 8 आर डी शर्मा सॉल्यूशंस एक्सरसाइज 1.7 ले क्वेश्चन नंबर 12 பார்க்க போறோம். பை வாட் நம்பர் ஷுட் -33/16 பி டிவைடட் டு கெட். இப்போ என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க? -33 டிவைடட் பை 16. இது எந்த நம்பரால டிவைட் ஆனா -1/14 கிடைக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ அப்ப இத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோகேட் பண்ணிட்டோம்னாக்கா மீதி எல்லாத்தையும் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். இது வந்து டிவிஷனல்ல வச்சுக்கிட்டு இப்படியே நம்ம செய்ய முடியாது, அல்லது கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு போகணும், வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ். ஓகே, சோ இப்போ நான் இந்த எக்ஸ் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறேன். சோ லெஃப்ட் சைடுல என்ன இருக்கும்? 33/16 டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ் இங்க மல்டிப்ளைக்கு போயிடும். சோ ஆல்ரெடி இங்க ரைட் சைடுல 1/14 இருக்கு, -1/14 இருக்கு. சோ இப்போ நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான் இல்லையா? இந்த வேல்யூ, அதாவது -1/14 இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல வரும்போது ரெசிப்ரோகேட் ஆகி வரும். எப்படி? -33/16 இங்க ஏற்கனவே இருக்கு, இது ரெசிப்ரோகேட் ஆகும்போது 14/-1 வரும். ஓகே, அப்ப இந்த -1 இந்த -1 இந்த -1 கேன்சல் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கெட் பாசிட்டிவ், அந்த வேல்யூக்கு வந்துரும். இப்போ இந்த 16-ஐ வந்து நம்ம 16-ஐயும் 14-ஐயும் நம்ம 2 டேபிளால டிவைட் பண்ண முடியும். சோ நான் ரெட்டால கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். 8 டைம்ஸ் ஆஃப் 2 அண்ட் 7 டைம்ஸ் ஆஃப் 2. சோ லெஃப்ட் அவுட் டைம்ஸ் என்ன? 33 × 7. நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். 33 × 7 டிவைடட் பை 8. ஓகே, சோ இதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ, நியூமரேட்டருடைய ப்ராடக்ட் வேல்யூ 231 டிவைடட் பை 8. ஓகே, இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல போட்டுக்கலாம். 231 8 இல்லையா, 2 8s are 16, பேலன்ஸ் 5, இங்கே 1, 6 8s are 48, பேலன்ஸ் 3. ஸோ த வேல்யூ இஸ் 26 3/8. இதான் அதுக்கு ஆன்சர். ஆக்சுவலா புக்ல என்ன ஒண்ணு கொடுத்துருக்காங்க என்னன்னா, இந்த 1/14 பதிலா 11/14 இருக்கு, -11/14 இருக்கு. நான் இங்க லெஃப்ட் சைடுல போட்டு காமிக்கிறேன் இதே ஒர்க்க. இங்க இருந்து இந்த ஸ்டெப்ல இருந்து போட்டுக்கலாம், இங்கயா இந்த ஸ்டெப்ல இருந்து நான் கவர் பண்ணிக்கிறேன். -33/16 இல்லையா, இங்க வரும்போது இந்த 14/11 வரும், -11 வரும். ஓகே, அப்ப இந்த 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் வைங்க, சாரி 11/4. அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 12/16 வரும், which is equal to x. 3 டைம்ஸ் ஆஃப் 4 அண்ட் 4 டைம்ஸ் ஆஃப் 4. ஓகே, த ஆன்சர் இஸ் 3/4 வரும். நம்ம இங்கிருந்து போட்டோம்னா, ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.